ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், படித்த சீரியலோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். கதிரு மாமா, என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு தெரியுது, என்னன்னு வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு கதிர் பழனிவேல் கிட்ட கேட்கிறாரு. உடனே பழனிவேல் சொல்றாரு, சரி மாப்பிள்ள, நான் உன்கிட்ட சொல்றேன், ஆனா இந்த விஷயத்த எப்பயுமே நீ ராஜிக்கிட்ட மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு. சரி மாமா, நான் சொல்லல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. ராஜிக்கு கல்யாணம் நடந்தது இல்லை மாப்பிள்ள, அப்போ ராஜி வெறும் கழுத்தோட நிக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட இருக்கிற நகை எல்லாத்தையுமே கொடுத்து அனுப்பிச்சாங்க. இந்த சைடு குமாருக்கு வேற கல்யாணம், அக்கா வெறும் கழுத்தோட ரெண்டே ரெண்டு செயின் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்குது. நகை எங்கன்னு கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் லாக்கர்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருக்காங்க. இவங்களும் துருவி துருவி கேள்வி கேட்டு பார்த்திருக்காங்க, அக்கானால எதுவுமே பதில் சொல்ல முடியல, அதனால அண்ணன் கிட்டதான் நகை எல்லாம் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லிடுச்சு. அது இப்படி எங்களை கேட்காம நீ வெளியில கொடுக்கலாம், அந்த நகை ராஜி கிட்டதான் இப்ப கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு மாப்ள, அத என்னையால நினைச்சு கூட பார்க்க முடியல. உடனே கதிர் சொல்றாங்க, ஓ இதுதான் விஷயமா, இதுக்கு எதுக்கு மாமா நம்ம பயப்படணும், ராஜியோட அம்மா ராஜிக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ஏன் பயப்படணும், என்ன ஆனாலும் சரி மாமா பாத்துக்கலாம், இந்த விஷயம் தெரிஞ்சா ராஜி கண்டிப்பா பாதிக்கப்படுவா, இதை எப்படி மாமா சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலும் சக்திவேலோட பேச்ச கேட்டுக்கிட்டு யதார்த்தமா வடிவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு. என்ன மச்சான், பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு யதார்த்தமாக கேட்டுட்டு குமாரோட கல்யாணத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்காரு. வடிவு உங்ககிட்ட நகை ஏதோ கொடுத்துருந்ததா சொன்னாலே அப்படின்னு சொல்கிறாங்க. எனது நகையா வடிவா, என்கிட்ட எதுவும் கொடுக்கலையே, வீட்டில் கொடுத்துருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே. ஓ அப்படி, அந்த மாதிரி எந்த நகையுமே வடிவு என்கிட்ட கொடுக்கல மாமா அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா மச்சான், சரி நீங்க வேலையை பாருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சிடுறாரு. உடனே சக்திவேல் இருந்துகிட்டு, பாத்தீங்களானே, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த நகை விஷயத்துல அண்ணி ஏதோ ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு, அவங்களோட நடவடிக்கைய பார்த்தாலே தெரியுதுன்னு நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் சொன்னேன் நீங்க கேட்கல, அந்த நகை எல்லாத்தையுமே அங்க கொடுக்கலாட்டி அண்ணி எல்லா நகையுமே ராஜி கிட்ட தானே கொடுத்து வச்சிருப்பாங்க, இந்த பிரச்சனையை என்னன்னு கேட்டு இதுக்கு ஒரு முடிவு வச்சே ஆகணும்னு, இல்லாட்டி இந்த வீட்டுல நமக்குன்னு மரியாதையே இருக்காது. முத்துவேல் இதை கேட்டுட்டு ரொம்பவே கத்தி வடிவை கூப்பிட்டுட்டு, இப்பதான் உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு வரேன், நகையெல்லாம் எங்க இருக்குன்னு சொன்ன, உங்க அண்ணன் கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கதா சொன்ன, உங்க அண்ணன் வந்து வாங்கிட்டு வர சொன்னாரு, நீயும் குமாரும் போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வடிவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. முத்துவேல் நமக்கு பொண்ணே இல்லன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் கூட்ட சேர்ந்துகிட்டு அந்த குடும்பத்துக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்க தான் கொடுக்கறீங்கன்னா அவங்களும் வெக்கமே இல்லாம வாங்கிக்கிறாங்க. பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு முத்துவேலும் சக்திவேலும் வெளியில வாங்கடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஓச்சடா, இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆச்சோ அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டு வெளியில வர்றாங்க. பாண்டியனும் வெளியில வந்த உடனே, ஏண்டா கடைசி வரைய இங்க இருந்தே வாங்கி திண்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஏற்கனவே உன் பையன் நகைய தூக்கிட்டு ஓடினது பத்தாது, இந்த நகைய கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் ஒரு பதிலையும் காணோம், உங்களுக்கு இன்னும் நகை வேணும்னு ராஜிய விட்டு எங்க அண்ணி கிட்ட நகைய கேட்டிருக்கீங்களோ. பாண்டியனும் கோமதி கிட்ட, என்ன கோமதி இவங்க சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்க, சரவணன் கல்யாணம் அப்போ ராஜியோட அம்மா ராஜிக்கு கொஞ்சம் நகைய கொடுத்து அனுப்பிச்சாங்க, அது சம்பந்தமா கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கோமதி, நான் ஏற்கனவே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவங்க கிட்ட இருந்து எதுவுமே நமக்கு வேண்டான்னு, இப்போ தேவையில்லாம வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால எதுவுமே சொல்ல முடியாம நின்னுட்டு இருக்கோம். உடனே சக்திவேலு, என்னடா கேட்டதுக்கு ஒரு பதிலையும் காணோம், அந்த நகையையும் வித்து தின்னுட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கதிர் இருந்துகிட்டு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்துவேல் இருந்துகிட்டு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நகை இப்ப இங்க வந்தாகணும் அப்படிங்கிறாரு. அப்போ ராஜு இருந்துகிட்டு, உங்களுக்கு தேவை நகைதானே, ஒரு நகைக்காக கட்டின பொண்டாட்டியவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறீங்க, நீங்கெல்லாம் மாமா முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட தகுதியே கிடையாது, இப்ப வரைக்கும் நாங்க எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கோம், ஆனா மாமா ஒரு தடவை கூட அத்தைய பார்த்து கை நீட்டதே கிடையாது, ஆனா நீங்க கை நீட்டியும் அடிச்சுக்கிறீங்க கழுத்தை பிடிச்சம் வெளியில தள்ளுறீங்க, நீங்கெல்லாம் எங்க மாமா முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட தகுதியே கிடையாது, உங்களுக்கு தேவை நகை தானே, நாளைக்கே என் சித்தப்பா கிட்ட கொடுத்து அனுப்புறேன், இதுக்காக நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் எங்களால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஓ நீ எல்லாம் பேசுற அளவுக்கு ஆச்சோ, என்னவோ உன் வீட்டு நகையை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி பேசுற, எங்க வீட்டு நகையை தானே கொடுக்குற, அதுக்கு என்னவோ ஓவரா சவுடால பேசிக்கிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட இருந்து நகையை வாங்கினேனா, நான் எங்க அம்மா எனக்கு ஆசையா கொடுத்தாங்க,
எங்கள் அம்மா கேட்கட்டும், நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் எங்கள் அம்மாவை நீங்கள் சும்மாவாக விட்டு வைப்பீங்க, போட்டு படாத பாடுபடுத்துவீங்க. எங்கள் அம்மா எனக்காக கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா கதர் இருக்கான், மாமா இருக்காரு, என் மொத்த குடும்பமுமே இருக்குது. உங்ககிட்ட வந்து ஒரு ரூபாக்காகவும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு போல்டாக ராஜி பேசுகிறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் என்ன பேசுறதுன்னே தெரியாம வாய் அடைச்சு போய் நிற்கிறாங்க. பாண்டியன் ஸ்டார் சீரியலை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.